वेलकम टू अमूमास किचन नम्बर इनकी वीटल रही वे कुनिंग स्नैक्स पड़पर अदारे इनिप रही कोलकटापर अभी नम चल इनमें नहीं सब्सक्रेबा इे सब्सक्रेबूंग पकड़ बिल बटने मरकाम क्लिक पड़ूंग वीडियो को रही कोलकटा मोदी नम्बर रही मव वो अगर कड़ा वचर कड़ा कुछ हीटानक पाती टेबल स्पून नय सेक नय से नय कोई उरगि वर्द ना वो मीडियम फ्लेम वचिकों अड़प रोम हई वूडा इत और कप रही मा ना इनके अंतर कप रही मव सेटे ना कई विड़ ना कलरी को नाल अंजु निम्सद ना नम लो फ्लेम वेमारी वर्तो நல்ல வாசனை வரும் அந்த அளவுக்கு வறுத்துக்கங்க அந்த அளவுக்கு வறுத்தா நல்ல கொஞ்சம் ராகி மாவு நமக்கு வறுத்து வறுபடும் போது வெந்து வரும் இப்போ நல்ல வறுபட்டுச்சு இந்த அளவுக்கு வறுபட்டா போதும் இப்போ எடுத்துறலாம் இப்போ எடுத்துட்டு இந்த மாதிரி ஒரு பவுலுக்கு மாத்திக்கிறேன் அடுத்ததா பாத்தீங்க அப்படினா இந்த மாதிரி சிகப்பு அவல் எடுத்துர்க்கேன் இந்த மாதிரி சிகப்பு அவல் எடுக்கும்போது ராகி மாவோட கலர் மாறாது டேஸ்டும் ரொம்ப நல்லா இருக்கும் ரொம்ப ஹெல்தியும் கூட அதனால நான் சிகப்பு அவல் எடுத்துர்க்கேன் உங்க வீட்ல இந்த மாதிரி சிகப்பு அவல் இருந்துச்சு அப்படினா எடுத்துக்கங்க சிகப்பவல்ல தட்டையான அவளும் எடுத்துக்கலாம் கெட்டியான அவளும் எடுத்துக்கலாம் இந்த மாதிரி அவல் இருந்துச்சு அப்படினா எடுத்துக்கங்க இல்ல அப்படினா நீங்க வெள்ளை அவளும் சேர்த்துக்கலாம் ஆனா கொஞ்சம் உங்களுக்கு கலர் வராது அந்த ராகி மாவோட கலர் வராது இந்த மாதிரி நம்ம வந்து ராகி கொழுக்கட்டைக்கு எதுக்காக அவல் சேக்கறோம் அப்படினா அவல் சேர்த்து செய்யும்போது நல்லா சாஃப்ட்டா இருக்கும் நாம அவல் எதுவுமே சேக்கல அப்படினா ராகி மாவுல செய்யும்போது கொஞ்சம் உங்களுக்கு இறுக்கமா இருக்கும் சாப்பிட முடியாது அதுக்காக தான் இந்த மாதிரி அவல் சேர்த்துக்கறோம் இந்த மாதிரி அவல் சேர்த்துட்டு நம்ம செஞ்சோம் அப்படினா நாம அடுத்த நாள் சாப்பிட்டோம்னா கூட அதே சாஃப்ட்னஸ் அப்படியே இருக்கும் அதுக்காக தான் அவல் சேர்த்துக்கறோம் இப்போ இந்த மாதிரி அவளையும் எடுத்துட்டு இத மிக்ஸி ஜார்ல சேர்த்துட்டு கொஞ்சம் பொடியாக்கிக்கலாம் இப்போ அவளை இந்த அளவுக்கு நல்லா அரைச்சு எடுத்தாச்சு ரொம்ப நைஸா அரைக்க வேண்டாம் இந்த மாதிரி கொரகொரன்னு அரைச்சா போதும் இப்போ அரைச்சு எடுத்த அவளையும் நம்ம அந்த ராகி மாவு வறுத்து வச்சிருக்கோம்ல அதலயே சேர்த்துக்கலாம் இப்போ சேர்த்துட்டு அடுத்ததா பாத்தீங்க அப்படினா ஒரு கப் அளவுக்கு நான் வெல்லம் எடுத்துர்க்கேன் இந்த வெல்லம் வந்து நல்லா தட்டிட்டு இந்த மாதிரி கப்ல அளந்து எடுத்துர்க்கேன் அதே மாதிரி அளந்துக்கங்க அப்பதான் உங்களுக்கு அளவு சரியா வரும் இந்த ஒரு கப் வெல்லம் அப்படிங்கிறது கரெகட்டான ஸ்வீட்டா இருக்கும் ரொம்ப உங்களுக்கு இனிப்பு அதிகமா தேவைப்பட்டுச்சு அப்படினா இன்னொரு டேபிள் ஸ்பூன் ரெண்டு டேபிள் ஸ்பூன் நீங்க சேர்த்துக்கலாம் இது வந்து அளவான இனிப்பா இருக்கும் இப்போ இத வந்து இந்த மாதிரி ஒரு கடாயில சேர்த்துக்கலாம் கடாயில சேர்த்துட்டு இதுக்கு கால் கப் அளவுக்கு தண்ணி சேர்த்துர்க்கேன் மெஷரிங் கப்ல நான் சேர்த்துர்க்கேன் நீங்க எந்த கப்ல வேணாலும் எடுத்துக்கங்க ஒரு கப் வெள்ளத்துக்கு கால் கப் தண்ணி சேர்த்துக்கங்க தண்ணி சேர்த்துட்டு வெள்ளத்தை இது மாதிரி கரைச்சு மட்டும் எடுத்துக்கலாம் இது பாகுபதம்லாம் எதுவுமே வர வேண்டியது இல்ல அந்த வெள்ளத்துல இருக்கிற மண் தூசலாம் நமக்கு நிக்கிறதுக்காக மட்டும் தான் இந்த மாதிரி கரைச்சுக்கறோம் இப்போ வெள்ள கரசல் ரெடி ஆயிருச்சு இதுவும் அப்படியே இருக்கட்டும் அடுத்ததா இந்த பவுல்ல வந்து ஏலக்காய் பொடி சேக்கறேன் ஏலக்காய் பொடி வந்து நான் இந்த மாதிரி சக்கரை சேர்த்து நுணுக்கி வச்சிருக்கேன் அத வந்து 1 டீஸ்பூன் அளவுக்கு நான் சேர்த்துக்கறேன் இந்த மாதிரி வாசனைக்கு ஏலக்காய் பவுடரும் சேர்த்துக்கங்க நல்ல வாசனையா இருக்கும் அப்புறம் 1 பிஞ்ச் அளவுக்கு இந்த மாதிரி உப்பும் சேர்த்துக்கலாம் உப்பு சேக்கும்போது நல்ல இனிப்பு வந்து எடுத்து கொடுக்கும் அதுக்காக உப்பு சேர்த்துக்கலாம் அப்புறம் கால் கப் அளவுக்கு துருவின தேங்காய் சேர்த்துக்கங்க தேங்காவும் சேக்கும்போது நல்ல டேஸ்டா இருக்கும் இப்போ இது எல்லாத்தையும் நல்ல இந்த மாதிரி ஒரு கரண்டி வச்சு நல்ல கலந்து விட்டுருங்க நல்ல இந்த மாதிரி mix ஆயிடணும் அதுக்கப்புறமா நம்ம எடுத்து வச்சிருக்கோம் இல்லையா வெள்ளப்பாகு அதை வந்து இந்த மாதிரி ஒரு சல்லடை வச்சு நல்லா வடிச்சு அதில் சேர்த்துக்கலாம் நான் இன்றைக்கி எடுத்துருக்கிற வெள்ளப்பாகு கரெக்டாக இருக்கும் இப்போ கொஞ்சம் ஊற்றிருக்கேன் ஊற்றிட்டு நல்லா கலந்து விட்டுறலாம் கொஞ்சம் கலந்து விட்டதுக்கப்புறம் மீதி இருக்கிற வெள்ளப்பாகையும் சேர்த்து நல்லா இந்த மாதிரி கலந்து எடுத்தாச்சு இந்த மாதிரி கலந்து எடுத்ததுக்கப்புறம் இது ஒரு 5 நிமிஷத்துக்கு அப்படியே இருக்கட்டும் அதுக்கப்புறமா பார்த்தீங்க அப்படின்னா கையில் பிடிக்கிற சூடு வந்ததுக்கப்புறம் நம்ம எடுத்து நல்லா வந்து பிடி கொழுக்கட்டை மாதிரி பிடிச்சி வச்சுக்க போகிறோம் கொழுக்கட்டையை பிடிக்கிறதுக்கு முன்னாடி இந்த மாதிரி கையில கொஞ்சம் நெய் தடவிக்கலாம் நல்ல வாசனையா இருக்கும் பிடி கொழுக்கட்டை நல்ல சேஃபும் நல்லா வரும் நமக்கு அதுக்காக இந்த மாதிரி நெய் தடவி இருக்கேன் நெய் தடவிட்டு நல்லா உங்களுக்கு விரல் பதியற மாதிரி இந்த மாதிரி கொழுக்கட்டையா பிடிச்சு வச்சுக்கங்க நல்ல விரல் விரலா இருந்துச்சு அப்படினா பார்க்கிறதுக்கு அழகா இருக்கும் இப்போ இதே மாதிரி எல்லா கொழுக்கட்டையும் பிடிச்சு வச்சுக்கலாம் இப்போ பாத்தீங்கன்னா நம்ம கொழுக்கட்டை எல்லாமே வந்து ஆவியில வேகிறதுக்கு தயாரா இருக்கு இந்த மாதிரி நான் இன்னைக்கு இட்லி தட்டு எடுத்துர்க்கேன் இட்லி தட்டுல இந்த மாதிரி எப்பவும் நம்ம இட்லி அவிக்கிறதுக்கு துணி போடுறது மாதிரி இந்த மாதிரி துணி போட்டுக்கலாம் போட்டுட்டு இதுல வந்து நம்ம கொழுக்கட்டையை எல்லாத்தையும் அடக்கி வச்சிரலாம் அடக்கி வச்சிட்டு நான் வந்து இன்னைக்கு இட்லி பாத்திரத்துல தண்ணி ஊத்தி கொதிக்க வச்சிருக்கேன் அதுல வெச்சுக்கலாம் இப்போ பாத்தீங்கன்னா தண்ணி நல்லா கொதிச்சிட்டு இருக்கு கொதிக்கும்போது தான் வைக்கணும் நம்ம தண்ணி சூடாகாததுக்கு முன்னாடி எதுவுமே வைக்க கூடாது இட்லி கூட அது மாதிரி தான் நம்ம வைக்கணும் இப்போ பாருங்க நல்லா கொதிச்சிட்டு இருக்கு மேலே வெச்சுக்கலாம் வெச்சிட்டு இத ஒரு 10 நிமிஷத்துக்கு வேக வெச்சுக்கலாம் 10 நிமிஷம் கண்டிப்பா வேக வைக்கணும் அப்பதான் நல்லா வேகும் நமக்கு ராகி மாவு நல்லா வெந்ததக்கப்புறம் சேர்த்துக்கணும் அப்பதான் உடம்புக்கு நல்ல ஆரோக்கியம்
இப்போ பார்த்தீங்கன்னா வெச்சு ஒரு 10 நிமிஷம் ஆயிடுச்சு ராகி கொழுக்கட்டை சூப்பரா வெந்து வந்துருச்சு நல்லா மணமா இருக்கு இந்த மாதிரி ராகி மாவு வெந்து வரும்போது நல்ல வாசனையா இருக்கும் நம்ம நெய் எல்லாம் சேர்த்திருக்கோம் இல்லையா அது சூப்பரா வாசனையா இருக்கு இந்த அளவுக்கு வெந்து வந்ததை நம்ம எடுத்துறலாம் எடுத்ததுக்கு அப்புறம் இது மாதிரி சர்வ் பண்ணிரலாம் குழந்தைகளுக்கு ஈவினிங் ஸ்நாக்ஸா கொண்டு பண்ணி கொடுக்கலாம் அதே மாதிரி மார்னிங் பிரேக்பாஸ்ட்க்காவும் பண்ணி கொடுக்கலாம் ரொம்ப ரொம்ப ஹெல்தி அதே மாதிரி குழந்தைங்க வந்து இந்த மாதிரி நம்ம ராகி மாவெல்லாம் சாப்பிட மாட்டாங்க இல்லையா இந்த மாதிரி கொழுக்கட்டையா செஞ்சு கொடுக்கும்போது ரொம்ப ரொம்ப பிடிக்கும் சாப்பிட்டுருவாங்க இதே மாதிரி நீங்களும் செஞ்சு கொடுங்க உங்க வீட்ல இருக்கிறவங்களுக்கு பிடிச்சிருந்தது அப்படின்னா ஒரு லைக் கொடுங்க நம்ம சேனலை இனிமே நீங்க சப்ஸ்கிரைப் பண்ணலைன்னா இப்ப சப்ஸ்கிரைப் பண்ணிருங்க அம்மாஸ் கிச்சனை தொடர்ந்து பார்த்துக்கிட்டே இருங்க ஆரோக்கியமான சமையலை செஞ்சுக்கிட்டே இருங்க